ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீனான் காதல் அப்படிங்கிற தொடரில் என்ன போடப்போகிறாங்க அப்படிங்கிற பார்க்க போகிறோம். இன்றைக்கி நீனான் காதல் அப்படிங்கிற தொடரில் என்ன போடப்போகிறாங்க அப்படின்னா, விக்னேஷ் வந்து பார்த்திங்கன்னா அபியை வந்து தவறாக வந்து அனுப்பிச்சுக்கிட்டாரு. அப்போ வந்து தவறான ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தங்க வந்து அடித்ததுனால அபியை பழிவாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவுக்கும் அபிக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லி வச்சுட்டாங்க. ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க, தப்பான ஒரு உறவில் வந்து ரிலேஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. இதை பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா விக்னேஷ் ஒரு அக்கா அம்மா அப்பா யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மோசமான பொருள் நம்ம வீட்டுக்கு வேண்டாம் வாடா அப்படின்னு விக்னேஷ் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பாட்டி வந்து இந்த கல்யாணம் நடக்காத அழுதுகிட்ருக்காங்க. பாட்டி வந்து யாராக யார் மேலே பழி வந்தோ அவங்களே பரிகாரம் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, இப்போ வந்து ராகு உங்கள்கிட்ட தாலி கட்டுவான்னு சொல்கிறாங்க. இதை கட்டி எல்லாருமே அதிர்ச்சியாகிறாங்க. உடனே அபி வந்து எனக்கும் அவருக்கும் ஒத்துக்கிறாது, எப்பவும் சண்டை சச்சரவமாக தானே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ராகவும் நான் இவன் கழுத்தில் தாலி கட்ட மாட்டேன், இவன் நல்லவ கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீ வாயை முடிவு சும்மா இருடா, உங்கள் அம்மா வந்து சொன்னால் நீ கேப்பியே மாட்டியா, அப்போ பாட்டி மேலே பாசம் இருந்தால் நீ கண்டிப்பாக அம்மா சொல்கிற மாதிரி நினச்சி தாலி கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அபி வந்து எனக்கு அவருக்கு ஒத்து வராது, வேண்டாம் பாட்டி சொல்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது. அப்போ வந்து சொல்கிறாங்க, நான் வாழ்க்கை ஃபுல்லாக நான் கல்யாணமே பண்ணாமல் இருக்கேமான அம்மா அப்பா கிட்ட சொல்கிறாரு. வாழ்க்கை ஃபுல்லாக கல்யாணமே இல்லாமல் இருந்தால் அம்மா அப்பா வருத்தப்பட மாட்டோமா, இந்த மாதிரி வந்து அடுத்தது ஒரு கல்யாணம் ஏற்கனவே இது ரெண்டாவது கல்யாணம், முதலே முரளி ஓடி போயிட்டாரு, இப்போ இந்த விக்னேஷ் வந்து போயிட்டாரு, இனிமேல் உனக்கு கல்யாணமே நடக்காது, அப்படியே வந்து கல்யாணம் நடந்தாலும் ராக அடுத்ததாக வரவங்க வந்து ரெண்டு பேரும் ஓடி போயிட்டாங்க. ராகவுக்கு உனக்கு தொடர்பு இருக்குன்னா மறுபடியும் வந்து பேசுவார், மறுபடியும் மறுபடியும் பேசுவாங்க, அப்போ நான் கல்யாணம் பண்ணாமல் கன்னியாகவே இருக்கேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நீ ராகவை கல்யாணம் பண்ணிட்டு நல்லது அவங்க அம்மா அப்பாவும் எடுத்து சொல்கிறாங்க, வேண்டவே வேண்டாமாங்கிற பாட்டியும் வந்து ராகவுக்கு வந்து எடுத்து சொல்லி ராகவோட மனசை வந்து மாற்றுறாங்க. நீ அபி கழுத்தில் தாலி கட்டியே ஆகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ராகவ் வந்து மனசு மாறுறாரு. அதே மாதிரி அபியோட அம்மா அப்பாவும் சொல்கிறாங்க, அப்பா கேட்கனே உடம்பு சரியில்லை, வாழ்க்கை ஃபுல்லாக இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்க முடியுமா கல்யாணம் ஆகாத பொண்ணை, அது மட்டும் நம்ம கல்யாணம் ஆகதான் நல்லது, ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்க நல்லது கிடையாது, வாழ்க்கை ஃபுல்லாக நீ கல்யாணம் ஆகாமல் வீட்டில் இருந்தாலும் உனக்கும் ராகவுக்கும் இந்த உலகம் வந்து தொடர்பு இருக்குது அப்படின்னு பேசுவாங்க. அதுக்கு நீ ராகவ் கூட வந்து வாழ்ந்துட்டு போகலாம் நல்ல பேரோட, ஏன் உனக்கு அது புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா எல்லோரும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சித்திக்கு சுத்தமாக வந்து பிடிக்கல, ஐயோ கல்யாணம் நின்று போயிடுச்சுன்னா முரளி வந்து அபியை மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா போய் ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணி சாலி கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கல்யாணத்தையும் நிறுத்தியிருக்கான். ஆனால் என்ன இப்போ நிலமையே மாறி போச்சு அப்படின்னு சொல்லி சித்தியும் வந்து பயங்கரமாக கத்துறாங்க. ஆனால் வந்து கடைசியாக ராகவ் வந்து நான் அபி கழுத்தில் வந்து தாலி கட்ட சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அபி இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாருமே பேசி ஒரு வழியாக அபி ராகவ் ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகுது. அவர் தாலி கட்டி தன் மனைவியாக வந்து ஏற்றுக்கிறாரு. ஏற்கனவே கடைசி நேரத்தில் அபியை வந்து காதலிச்சார், ஆனால் தன்னுடைய அக்கா புருஷன் கூட உறவு இருக்குன்னு ராகவ் வந்து இப்போ தப்பாக நினைக்கிறார். விக்னேஷ் எப்படி இவங்க ரெண்டு பேருக்குள்ள உறவு இருக்குது தப்பான்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி தான் அபிக்கும் அக்கா புருஷன் உறவு இருக்குன்னு தப்பாக நினைக்கிறாரு. இதை வந்து இதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட சித்தி பண்ணுற வேலையெல்லாம் தெரிஞ்சால் தான் வந்து பார்த்திங்கன்னா அக்கா புருஷனும் அபிக்கு எந்த தொடர்பு இல்லை அப்படின்னு தெரியும். இனிமேல் தான் கதை வந்து இன்ட்ரெஸ்ட்டாக போக போகுது. அக்காவும் தங்கச்சி ஒரே வீட்டில் வாழ போகிறாங்க. இப்போ அனு ஆகாஷ் மாதிரி வந்து ராகவ் அபி நாலு பேருமே ஒரே வீட்டில் சந்தோஷமாக வாழ போகிறாங்க. இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக மனசு தெரிஞ்சு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அபியை கண்டாலே ராகவ் வஞ்சி கொஞ்சம் பாசமாக இருந்தார், மறுபடியும் எரிஞ்சு எரிஞ்சு உள்ள போகிறாரு. இதுக்கப்புறம் எப்போ அவர் மனசு மேலே எப்போ ஏற்றுப்பார் அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாட்டிக்காசை சீரியலில் என்ன நடக்க போகுது பார்க்கலாம். பாட்டிக்கு வந்து சந்தோஷம் தாங்க முடியல, என்ன தான் இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு வந்து முக்கியமானது அனுபவம் தான். வீடியோ வந்து மீனா வந்து எனக்கு எடுத்து வந்து கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுமாதிரி மீனா அதேமாதிரி முத்து என் பழைய ஃப்ரெண்டெல்லாம் கூப்பிட்டு வந்தாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதனால் கிஃப்ட்டை வந்து நான் யாருக்கு கொடுக்க போகிறேன் தெரியுமா, முத்து மீனாக்கு தான் கொடுக்க போகிறேன்னு சொல்லி ஒரு பெரிய கிஃப்ட்டை வந்து கொடுக்குறாங்க. குலதெய்வம் கோயிலில் வந்து வச்சது சொல்லி ஒரு நகை மாதிரி வந்து கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு விஜயாவுக்கு வந்து வயர் எழுது, அதுமாதிரி ரோகிணி வாகி எல்லாருக்குமே அந்த வயர் எழுது. ஆனால் ரவி சுருதி வந்து ரொம்ப நல்லவங்க இருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து பாராட்டுறாங்க, எல்லாருமே கைதட்டுறாங்க. அப்புறம் அந்த கிஃப்ட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் பாட்டி வந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறம் அடுத்த பிரச்சனையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முத்து வந்து பாட்டி வந்து ஊரில் கொண்டு விட்டுட்டு வரேன் சொல்லி பாட்டி வந்து உடனே எனக்கு கிளம்பணும் நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிடுறாங்க. பாட்டியை கொண்டு விட்டுட்டு வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
முத்து வந்து ஓடி வந்து கதவை சாத்துறாரு. கதவை சாத்து வந்து கவரிங் நகையை பற்றி பேசுகிறாரு. உடனே விஜயா முத்து அவங்கெல்லாம் இல்லவே இல்லை, மீனா வீட்டில் தான் அவங்க கொடுத்தா, அதனால் மீனாவோட அம்மா தான் நகையை எடுத்து வச்சு கவரிங் நகையாக மாற்றிருக்கணும், தான் இன்னொரு பொண்ணு இருக்கணும்னால அந்த பொண்ணுக்கு நகையை போட்டுக்கலான்னு சொல்லி அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா பொய் சொல்லியிருக்காங்க சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி வேலை செய்ய மாட்டாங்க சொல்லிட்டு அண்ணாமலைக்கு தெரியும். அண்ணாமலை வந்து விஜயாவை பயங்கரமாக திட்டுறாரு. எப்போ பாரு வாயை திறந்தாலே பொய் சொல்கிறது, பித்தலாட்டம் பண்ணுறது, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, நீ தான் கண்டிப்பாக வந்து இவ்வளோ நாளாக மீனா வந்து எங்கள் அம்மா வந்து தங்க நகை வாங்கி கொடுத்தத எங்கள் அம்மா தான் வாங்கி கொடுத்தாங்க, செயின் வளையல் முதலை எல்லாம் எங்கள் அம்மாவோடது தான், கண்டிப்பாக நீ தான் மாற்றிக்கணும், ஏதோ பொய் சொல்கிற, நீயும் மனோஜும் சேர்ந்து ஏதாவது செஞ்சிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. மனோஜ் திருத்தன்னு முடிக்கிறாரு, இல்லவே இல்லைன்னு அடித்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுருதி வந்து என்ன சொல்கிறாங்க, சரி போனால் போது நம்ம போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்போம்னு சொல்கிறாங்க. இதனால் மனோஜ் விஜயாவும் வந்து பயப்படுறாங்க. இதை ஈஸியான முறையில் நம்மளே வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சுருதி வந்து இங்கே சொல்கிறாங்க. எப்படி அப்படிங்கிறாங்க, சுருதி வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, வெளியில் வந்து நாளைக்கு தான் அது காட்டப்படுறாங்க. நான் வெளியில் வந்து ஃபோன் பண்ணுற மாதிரி ஃபோன் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மனோஜ்கிட்ட வந்து உங்களுக்கு வந்து பரிசு விழுந்திருக்கு, நீங்கள் கவரிங் நகை வாங்கிட்டு போனீங்களா, ஆமாம் நான் வாங்கலை எப்படியோ உங்கள் வீட்லேருந்து நான், ஆமாம் எங்கள் அம்மா தான் வாங்கினாங்க அம்மாங்க, அவங்களுக்கு வந்து பரிசு விழுந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இதன் மூலமாக உளறி கொட்டிடுறாரு மனோஜ். இதை இதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அண்ணாமலைக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் மனோஜை போட்டு அண்ணாமலை நாளைக்கு வந்து அடிக்க போகிறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படி தெரியல. விஜயாவும் அடிக்க போகிறாங்க. ரோகிணி தான் புருஷன் சம்பாதிச்சான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் தெரிய போகுது, 4 லட்சம் ரூபாய்க்காக விற்றுருக்காங்க. இதெல்லாம் இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலவரமாக இருக்க போகுதுன்னு சொல்லலாம். இன்னிலேருந்து பார்த்திங்கன்னா 4 நாளும் இந்த நகையை பற்றி தான் பயங்கரமான ஒரு சண்டை ஒருத்தர் பார்த்தா வருது. குறித்து இருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப்